அடியன் ஸ்ரீமதே ராமானுஜாயன் மகா நம்ம லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்ட்டு தனியன் நம்ம நித்தியமே சேவிக்கிறோம் நம்ம சேவிக்கும் போது இந்த தனியன் ரொம்ப ஆச்சரியமாக நமக்கு எல்லாருக்குமே பொருந்துகிற மாதிரி இருக்கும் ஆனால் இதில் ஒரு டவுட் ஒன்று வந்து கேட்டாங்க அதாவது நம்ம சம்பிரதாயத்தில் ராமானுஜர் தான் மத்தியமம் அதாவது ராமானுஜர் தான் நடுநாயகமாக இருக்கக்கூடியவர் திருப்பாவையில் நாயகனாய் என்ற நந்தபோபுனுடைய பாசுரம் பார்த்தாலுமே அந்த பாசுரத்துலேயும் கூட சொல்லுவாங்க நாயகனாய் என்ற ராமானுஜன் ராமானுஜனையே சொல்லக்கூடிய பாசுரம் அப்படின்ற அளவுக்கு நடுநாயகமாக நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடியவர் ஸ்ரீ ராமானுஜர் அதனால் நாத்த யாமன மத்தியமாம் அப்படின்னு இதில் இருக்கே அது வந்து ராமானுஜர் மத்திய அப்படின்னு சொல்லணுமா இல்லையா ராமானுஜர் மத்தியமாம் அப்படின்ற மாதிரி சொல்லணும் இல்லாமல் நாத்த மத்தியமாம் அப்படின்னு இருக்கே இது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி ஸோ அது தான் இப்போ பார்க்க போகிறோம் அடியன் இந்த முதல்ல இந்த தனியன் யார் பண்ணினது அப்படின்னு பார்ப்போம் இந்த தனியன் பண்ணினது குரத்தாழ்வான் அதாவது ராமானுஜருடைய சத் சிஷ்யரான குரத்தாழ்வான் பண்ணின தனியன் இது ஸோ இந்த தனியனில் அவர் சாய்க்கிறது எப்படின்னா லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்ட்டு குரு பரம்பரா தனியன் இது குரு பரம்பரா தனியன்னே சொல்லுவாங்க இதுல லக்ஷ்மிநாத சமாரம்பாம்னு சொல்றது திருமகள் கேழ்வன் அதாவது லக்ஷ்மி சம்பந்தம் பெற்ற நாதன் ஏன்னா லக்ஷ்மி சம்பந்தம் இல்லைன்னா விஷ்ணுவுக்கு ஒரு பெருமையா இல்லை அதனால் வேதத்துலேயே சொல்லுது ஸ்ரத்தயா தேவோ தேவத்வம் அஷ்ணுதே அப்படின்னு இதே காட்டகத்தில் தான் அதுவும் வருது ஸ்ரத்தையா தேவோ தேவத்வம் அஷ்ணுதே அப்படின்ட்டு காட்டகத்தில் வருது ஸ்ரத்தையா தேவோ தேவத்வம் அஷ்ணுதே அப்படின்னா என்ன ஸ்ரத்தையா அப்படின்னா லக்ஷ்மி தேவோ தேவனானவன் தேவத்துவம் அஷ்ணுதே தேவத்துவத்தை பெறுகிறான் ஸோ லக்ஷ்மி பிராட்டியினுடைய சம்பந்தத்தினாலே ஸ்ரீமன் நாராயணன் அவன் தேவத்வத்தை பெறுகிறான் அவனே தேவனாகிறான் அப்படின்னு சொல்கிறது ஸோ அதனால் விராட்டி சம்பந்தம் இல்லைன்னா அவனுக்கே பெருமை இல்லை அதனால் லக்ஷ்மிநாத அப்படின்ட்டு சொல்லி அந்த சமாரம்பம் அது தொடங்கி அப்படின்ட்டு சொல்கிறார் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம்னு சொல்கிறது தன்னுடைய ஆச்சாரியனான ராமானுஜரை சொல்கிறார் கூறத்தாழ்வான் நாத யாமுன மத்தியமாம் அப்படின்னு சொல்கிறது நாதமுனிகள் அதாவது ரங்கநாத முனின்னு பேரவருக்கு நாதமுனிகள் யாமுன அப்படின்னா யாமுன முனிகள் அதாவது ஆளவந்தார் சொல்கிறது எதிவட்கிறவன் யமுனைத்துறைவன் இணையடியாம் கதிவெட்டுடைய அப்படின்ட்டு ராமானுற்றந்தாரில் வருது யமுனைத்துறைவனுங்கிறது ஆளவந்தாரை சொல்லக்கூடியது ஸோ ஆளவந்தாருடைய மத்தியமாம் நாத யாமுனா மத்தியமாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அஸ்மதாச்சாரிய பரியந்தம் அது ராமானுஜர் பரியந்தம் ராமானுஜர் வரைக்கும் இருக்கக்கூடிய குரு பரம்பரையை வந்தே நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறார் ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் இது ஸோ இதனால் இந்த ஸ்லோகத்தை நாம் குரு பரம்பரா தனியனாக நம்ம எடுத்துக்கிறோம் இதில் ஒன்னே ஒன்று நாத சமாரம்பம் லக்ஷ்மி நாத்த அப்படின்னு குரில் இல்லது லக்ஷ்மிநாத அப்படின்னு அது நெடிலது அதே மாதிரி நாத்த யாமுண மத்தியமாம் அப்படின்ட்டு சில பேர் வந்து முன முனமத்தியமாம் அப்படின்னு பிரிக்க பிரிக்கக்கூடாது அதை நாத்த யாமுன மத்தியமாம் அப்படின்னு பிரிக்கலாம் இல்லைன்னா சேர்த்தே சொல்லிருந்தோம் நாத்தயா முனமத்தியமா அப்படின்ட்டு முன முனமத்தியமாம் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன் மத்தியிலே ராமானுஜரை சொல்லவில்லை அப்படின்ட்டு கேள்விக்கு இப்போ பதில் பார்ப்போம் இங்கே வியாக்கியானத்துலேயே பதில் சொல்லியிருக்கார் அதுக்கு உடையவர் தாம் குரு பரம்பரைக்கு நடுநாயகமிரே அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள் உடையவர் தாம் குரு பரம்பரைக்கு நடுநாயகமிரே அவர் தாம் ஆழ்வானுக்கு சாக்ஷாத் ஆச்சாரியராகையாலே அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் என்கிறது அதனால குரத்தாளன் தான பண்ணினார் அதனால உடையவரை சொன்னாரான்னு கண்டிப்பாக சொல்லியிருக்கார் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம்னு சொல்றதுனால உடையவரை சொல்லியிருக்கிறார் சாக்ஷாத் ஆச்சாரியராகையாலே அவர் அஸ்மதாச்சாரிய பர்யந்தம் என்ன உடையவரை சொல்லியிருக்கார் ராமானுஜரை சொல்லியிருக்கார் இப்போ நம்மளாம் அந்த தனியான சொல்றோம் அப்படின்னா அப்ப என்ன ஆகுறது அதுதான் அங்கே பதில் சொல்கிறார் பாருங்க இதிலே ஆச்சாரிய அபிமான யுக்தராய் இவ்வருகிலுண்டான அனைவரும் சுவாச்சாரிய பரியந்தமாக அனுசந்திக்கும் போது நாத யாமனர்களை நடுவாக சொன்னது எதிவரர்களுக்கும் உபலக்ஷணமாகிறது என்று கண்டுகொள்வது இதுதான் ஆன்சர் அதாவது இந்த இதில் வந்து ராமானுஜரை பற்றி சொல்லலையே இப்போ நம்மலாம் சொல்லும்போது நாத்த யாமுன முத்தியமாக அஸ்பதாச்சாரிய நம்ம அஸ்மதாச்சாரியம் நம்முடைய ஆச்சாரியம் சொல்கிறோம் அப்போ ராமானுஜரை சொல்லவில்லையே அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம் நாத யாமுனர்களை நடுவாக சொன்னது எதிவரர்களுக்கும் உபலக்ஷணம் அதாவது நாதமுனி யாத யாமுணமுனி இவர்களை சொல்லும்போது அதிலேயே ராமானுஜமுனியும் சேர்ந்து விடுவார் அதுவும் உபலக்ஷணம் என்ன கண்டுகொள்வது என்று கொள்வது அப்படின்ட்டு சொல்கிறார் ஸோ அதனால் மத்தியமாம் நாத்த யாமன மத்தியமாம் அப்படின்னா நாத்த யாமன ராமானுஜ மத்தியமாம்னு நம்ம சொல்கிறதாக நாம் கொள்ள வேணும் அதனால் அதனால் அஸ்மதாச்சாரிய பரியந்தான் வந்திய குரு பரம்பராம் என்ற தனியனில் ராமானுஜனம் இருக்கிறார் அப்படின்னு நாம் கொள்ள வேணும் அதுவும் மத்தியிலே இருக்கிறார் அப்படின்னே நாம் கொள்ள வேணும் ஏன் அவர் அங்கே நாத்தையாவண உத்தியமான்னு சொன்னால் கூரத்தாழ்வானுக்கு ராமானுஜர் அஸ்பதாச்சாரிய பரியம் தான் அஸ்மதாச்சாரியரானபடினாலே அப்படி அவர் சொல்லியிருக்கார் நமக்கு நாத்தையாமணர்களுடைய ராமானுஜர் சேர்ந்தவர் அதுலேயே சேர்ந்திருக்கக்கூடியவர் அப்படின்னு நாம் கொள்ள வேணும் அப்படின்ட்டு எடுத்து சொல்லியிருக்கார் ஸோ இது வந்து அந்த கேள்விக்கு உண்டான பதில் ஸோ இதில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம் குரு பரம்பரை சொல்லும்போது லக்ஷ்மிநாத் சமாரம்பம் நாத்தையாமணம் அப்படின்ட்டு மேலே இருக்கக்கூடிய பெருமாளை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம்னு கீழே நம்முடைய ஆச்சாரிய சொல்றார் ஆனால் ஒரு சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா கீழே இருந்து ஆரம்பிச்சு நம்முடைய ஆச்சாரியிடம் ஆரம்பித்து மேலே இருக்கக்கூடிய லக்ஷ்மிநாதன் அவனுக்கு போகும் கீழே இருந்து ஆரம்பித்து மேலே போகும் அதாவது ஆரோகணம் அவரோகணம் அப்படின்னு சொல்லுவாங்க கீழிருந்து மேல் அதுக்கப்புறம் மேலிருந்து கீழ் இது ரெண்டு கிரமமும் இங்கேயும் உண்டு அப்படின்னு அர்த்தம் அதாவது அசண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் இது ரெண்டுமே இங்கே உண்டு அப்படின்னு அர்த்தம் அது இங்கே எடுத்து சொல்லியிருக்கார் சுவாமி இப்படி ஆரோகா அவரோக கிரமங்கள் இரண்டாலும் ஆரோகாவரோஹ கிரமங்கள் இரண்டாலும் குரு பரம்பரையை அனுசந்திக்க குறைவில்லை அப்படின்னு சொல்லிட்டார் ஆரோகமாகவும் அவசி அனுசந்திக்கலாம் அவரோகமாகவும் அனுசந்திக்கலாம் எப்படின்னா ஆச்சாரிய சம்பந்தம் பர்யந்தமாக ஆரம்பிக்கிறது அது வந்து ஆரோகணம் ஆரம்பித்து எம்பெருமானோடைய முடிக்கிறது அப்படி அப்படின்னா எம்பெருமானுடைய கிருப்பையிலே ஆரம்பித்து ஆச்சாரியனுடைய முடிக்கிறது ஸோ இது ரெண்டு கிரமமும் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறார் அஸ்மத் குருப்யோ நமஹா அஸ்மத் பரமகுருபியோ நமஹா அஸ்மத் சர்வ குருப்யோ நம ஸ்ரீமதே ராமானுஜா நம அப்படின்ட்டு நம்ம கீழே எடுத்து தான் மேலே எடுத்துன்னு போகிறோம் தேசியனுடைய ஸ்லோகம் கூட பார்த்தோம்னா என்னுயிர் தந்தளித்தவரை சரணம்புக்கு யான் அடைவே அவர் குருக்கள் நிறைவணங்கி பின்னருளால் பெரும்புதூர் வந்தவள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி அப்படின்ட்டு ராமா தன்னுடைய ஆச்சாரின்கிட்டேருந்து அப்படியே மேலே எடுத்துன்னு போய் ராமானுஜர் அதற்கு மேலே போய்ட்டு கடைசியில் இன்னமுத திருமகளி வரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடியில் அடைகின்றேனேன்னு அப்படி மேலே எடுத்து போய் முடிக்கிறார் ஸோ இப்படி சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு அப்படி சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு அதைத்தான் இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார் இப்படி ஆரோக அவரோக கிரமங்கள் இரண்டாலும் குரு பரம்பரையை அனுசந்திக்க குறையில்லை அப்படின்னு கிளியராக சொல்லிட்டார் பாருங்க இன்னொரு ஸ்லோகம் கூட ஒன்று உண்டு அதாவது இருந்து மேலே போகிறதுக்கு லக்ஷ்மிநாத் சமாரம்பாம் நாத்தயாமன மத்தியம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு இருக்கே இன்னொரு ஸ்லோகம் உண்டு அஸ்மத்குரு சமாரம்பம் யதிஷய கர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லவ பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஸோ இந்த மாதிரி ஸ்லோகமும் இருக்குது ஸோ அதுவும் சொல்கிறது உண்டு பட் இருந்தாலும் நம்ம வந்து பொதுத்தனியன்களில் லக்ஷ்மிநாத சமாரம்பாம்ங்கிற தனியன் தான் எல்லாருமே வழி வழியாக சொல்கிறது உண்டு அதனால் பொது தனியன்களில் அதைத்தான் சொல்லணும் பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதைத்தான் சொல்லணும் அது தவிர மற்ற தனியாக சொல்லும்போது நமக்கு வேண்டிய ஸ்லோகங்கள் எதுவும் சொல்லிக்கலாம் வாக்கிய குரு பரம்பரை ஸ்லோக குரு பரம்பரை அதெல்லாம் வந்து நித்தியமே சொல்ல வேண்டியது அதெல்லாம் சொல்லிக்கலாம் நித்தியம் ஆச்சாரத்தனியனை சொல்லி ஆச்சாரனுக்கு என் என்றென்றும் கிருதஜனாக இருக்க வேண்டும் எம்பெருமானுக்கும் ஆச்சாரியனுக்கும் எப்பொழுதுமே கிருத்தஜனாக இருக்க வேண்டும் நன்றியோட இருக்க வேணுங்கிறது நம்ம பெரியவர்கள் சொல்லக்கூடிய கருத்து அடியேன் ஸ்ரீமதே ராமாஞ்சியான மகா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடியேன் பெரிய மணிக்கும்